இந்த மட்டும் காத்தேசரே இது மேலு காக்கோவாயிரே அவன் இந்த பாடல உற்சாகமாய் நாம் பாடுவோம். இந்த மட்டும் காத்தேசரே இனி மேலும் காக்கும் எகோவாயிரே மட்டும் காத்தையே தீனேஸ்வரே இனி மேலும் காக்கையே கோவாயிலே என்ன வாழ்க்கையில் மாறும் வேலரே இந்த வருடத்தை நாட்களிலே இந்த வருடத்தை நாட்களிலே சோசரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை அல்லேலூயா சோசரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை யோகானும் செய்தடலும் நம்மேடு எழுமே வந்த போதிலும் காட்டவர் யோகானும் செய்தடலும் நம்மேடு எழுமே வந்த போதிலும் காட்டவர் சாபத்தி சாசி சோதனை போதிலும் இசு நாமத்தில் அகற்றியவர் இசு நாமத்தில் அகற்றியவர் சொற்கரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரு சுவை அல்லேலூயா சொற்கரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரு சுவை செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த வயலோகில் என்னை காக்கும் தேவனே செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த வயலோகில் என்னை காக்கும் தேவனே மகத்தான கேடு வயல் மேலே மகிவானே ஊற்றிடுமே மகிவானே ஊற்றிடுமே சொற்கரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரு சுவை அல்லேலூயா சொற்கரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரு சுவை பழமையெல்லாம் ஒழிந்து போனதே புதிதாக தேவனே ஆனதே பழமையெல்லாம் ஒழிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே புதன் மாகி மயிலே நகிலே வாழ்வே நாங்கள் மறு ரூபம் அடைந்திடவே நாங்கள் மறு ரூபம் அடைந்திடவே மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆமென் ஹல்லேலூயா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் முதலாவது நாம் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி அல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் நாம் தேடுகிற மற்ற எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் நமக்கு பல தேவைகள் இருக்கிறது வேலை இல்லை திருமணமாகவில்லை குழந்தை இல்லை இப்படி பல விதமான தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆகவே இந்த தேவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டுமானால் சந்திக்கப்பட வேண்டுமானால் நம்ம என்ன பண்ணோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேணும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது மற்றவைகள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் கூட கொடுப்பார் இது என்னுடைய அனுபவம் என் வாழ்க்கையில் முதல்ல நான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் அல்லேலூயா இன்ன வரைக்கும் எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார் என்னை ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்கிறார் ஆகவே உங்களுக்கும் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவது தேடுங்க நம்ம தேடுறோம் ஆனால் முதலாவது தேடுறது இல்லை கடைசியாக தான் தேடுறோம் அதனால தான் பிரச்சனை முதல்ல தேடினீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனைக்கு தீர்வான இருக்கிற ஒரு நபரை தான் தேடுறோம் அவர் எனக்கு உதவி செய்வார்னு ஓடுறோம் ஒரு உடம்பு சரியில்லாமல் வந்துச்சுன்னா
அந்த டாக்டர் இருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்வார் நினைக்கிறோம், ஓடுறோம். அவர் என்னென்ன செய்துட்டு கடைசியில் முடியாதுமா அப்படின்னு சொன்ன போது அதுக்கு பிறகுதான் ஆண்டவர்கிட்ட வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு சுகம் கொடுக்கணும், எனக்கு விடுதலை தரணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அற்புதமாக ஆண்டவர் சுகத்தையும் விடுதலையும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது அவருடைய பிள்ளைகள் முதலாவது அவரிடத்தில் வர வேண்டும், முதலாவது அவரை தேட வேண்டும். அப்பொழுது எல்லாவற்றையும் அவர் கூட கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனைகள் என்கிற தலைப்பில் இந்த பிரசங்கத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனைகள், முதலாவது நமக்கு சொல்ற ஆலோசனை, என்னை தேடு, முதல்ல தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அடுத்து நாம் பார்த்தோம்னா யோவான் சுவிசேஷம் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆகவே வேதத்தை நல்லா ஆராய்ச்சி செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. அது ஒரு பெரிய கடல் மாதிரி. ஆராய்ச்சி செய்யும் பொழுது, ஆராய்ச்சி செய்ய அதில் நீங்கள் மூழ்கும்போது முத்துக்களை எடுப்பீர்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆண்டவர் உன் கூட இந்த வேத வசனத்தை நீ ஆராயும் பொழுது உன் கூட பேசுவார், அநேக மகத்தான காரியங்களை உனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். உன் வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அது இருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது நாம் பார்த்தோம்னா யோவான் சுவிசேஷம் 21:1. யோவான் சுவிசேஷம் 21:22. யோவான் சுவிசேஷம் 21:22. அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வா என்றார். அல்லேலூயா. நீ, ஆண்டவர் பேதுருவை பார்த்தா சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்றார். அவர் அப்படி சொல்றது காரணம் என்னன்னா, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார், பலமுறை சீஷர்களுக்கு காட்சி அளித்தார், பரலோகத்துக்கு ஏறிப்போனார். ஆகவே இந்த சூழ்நிலையில் மனம் சோர்ந்து போன இந்த பேதுரு என்ன பண்ணார், பின்மாற்றத்துக்கு போயிட்டார். என்ன பண்ணார், 21:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா 3:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். மீன் பிடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு தான் வந்தார். ரெண்டு படகு மீன், லூக்கா 5:1 நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்டு படகு மீனை விட்டுட்டு தான் வந்தார். ஆண்டவர் அழைச்ச போது ரெண்டு படகு மீனை விட்டுட்டு அவர் ஆண்டவரை பின்பற்றி வந்தார். ஆனா இப்பொழுதோ சோர்ந்து போன நிலைமையில அவர் திரும்பவுமாக மீன் பிடிக்க போகிறேன் என்று ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே அவர் போனார். ஆண்டவரை விட்டு அல்லது நான் திரும்பவுமாக என்னுடைய தொழிலுக்கே போகிறேன் என்று போனார். அதற்கு அவர்கள், நாங்களும், அதாவது அவர் தனியா போன கூட பரவாயில்ல, இவர் என்ன பண்ணார், கும்பல்ல நின்று மீன் பிடிக்க போகிறேன்னாரு. அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, நாங்களும் வருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குரூப்பா போயிட்டார். ஒரு பின்மாற்றக்காரன் ஒரு குரூப்பையே இழுத்துட்டு போயிடுவான். ஆகவே ரொம்ப டேஞ்சர். பேதுரு ஒரு நல்ல லீடர், ஆகவே எல்லாருக்கும் நல்ல மாதிரியா இருக்க வேண்டிய பேதுரு இப்ப பின்மாற்றத்துக்கு ஒரு மாதிரியா போயிட்டார். நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னபோது எல்லாரும் அவரோட கூட நாங்களும் வர்றோம்னு போனாங்க. போய் மீன் பிடிக்காங்க. இந்த கடல் அவங்களுக்கு பழக்கம், இந்த கடல் பத்தி அவருக்கு நல்லா தெரியும், அவங்க தொழில் அவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப போய் மீன் பிடிச்சாங்க. என்ன பண்ணாங்க, அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ராத்திரியெல்லாம் போய் மீன் பிடிக்க போனாங்க, ஒன்றும் பிடிக்கவில்லை. இயேசுவோடு இருந்துட்டு இயேசு இல்லாம நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு சொல்றார் யோவான் 15:15,
என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறினியோ, அதுக்கு பிறகு ஆண்டவர் இல்லாமல் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. நீ இப்ப எவ்வளவு போட்டாலும் அந்த மீன் அந்த வலையில வராது, உன்னை பார்த்தா ஓடிடும். ஏன்னா நீ யாரு? பின்மாற்றத்தில் போற, ஆண்டவரை விட்டுட்டு போற ஆளு. ஆகவே உன்னை பார்த்து மீனே ஓடிடும். ஆகவே ஆண்டவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் இல்லாம நம்ம வாழ்க்கை, நம்ம பிசினஸ் எதுவுமே நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வேணும். அல்லேலூயா. ஆண்டவரோட நீ போனீன்னா நிச்சயமா எல்லாத்திலையும் உனக்கு சக்சஸ், ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு பிறகு ஆண்டவர் அங்கே வந்தார். புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒன்றுமில்லை புசிக்கிறதற்கு, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. அமேன், அமேன். பின்மாற்றம் உன்னை வெறுமையிலும் தரித்திரத்தில் தான் கொண்டு போய்விடும். யாரோ சிலர் இப்படி சோர்ந்து போய் பின்மாற்றத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமேன். பின்மாற்றம் உன்னை வெறுமையிலும் ஒன்றுமில்லாமையிலும் ஆக்கிவிடும். ஒன்றுமில்லையா? ஆண்டவரை விட்டு போனால் ஒன்றும் இல்லம்மா. ஆண்டவரை பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கோ. ஆண்டவர் நீ விட்டா கூட, ஆண்டவர் உன் மேல அன்பா இருக்கிற ஆண்டவர், உன்னை தேடி அவர் தான் வர்றார். ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவன் தான் ஆண்டவர் ஆதாமை தேடி போனார். அல்லேலூயா. அதே ஆண்டவர் இங்கேயும் இவர்கள் பின்மாற்றத்தில் போன போது அவங்கள தேடி போனார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தேடி வர்றாரு. அல்லேலூயா. எங்க ஓடுற அவரை விட்டுட்டு? உலகம் உனக்கு பெரிய அட்ராக்ஷனா போயிச்சோ? உலகத்தின் காரியங்கள் அட்ராக்ஷனா போயிச்சோ? பணம் ஒரு பெரிய அட்ராக்ஷனா போயிச்சோ? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இப்ப உன்னை தேடிட்டு வர்றாரு. ஏதாவது இருக்கா? என்னை விட்டுட்டு போனிய ஏதாவது இருக்கா? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அவர் கொடுத்தார். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். அவர் சொன்னபடி செய்தாங்க. திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைச்சது. ஆண்டவர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் சொன்னபடி செய்த போது திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைச்சது. அவங்க என்ன பண்ணாங்க? அதை இழுக்க முடியாமல் கஷ்டப்பட்டார். ஆமென். அதுக்கு பிறகு அதை வெளியில கொண்டாந்த போது 9 வசனம் பாருங்க. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரை நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆமென். ஆகவே அவங்க கரையில வந்த போது ஏற்கனவே மீன் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கரி நெருப்பு போட்டு அங்க மீன் வைத்திருக்கிறதை அங்கே கண்டார்கள். ஆமென். நீ பிரயாசப்படுகிறதை ஏற்கனவே தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் இல்லாம எங்க போய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் எல்லாத்தையும் உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். மீனை தேடிதான் அவங்க போன. கரையில வந்தா கரி நெருப்பு போடப்பட்ட மீன். அல்லேலூயா. நீ தேடுகிறதை கர்த்தர் உனக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நீ கர்த்தரை தேடு, எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆமென். அதுக்கப்புறம் 13 வசனம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு கொடுத்தார் அப்பத்தையும் மீனையும் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம். மூன்றாவது தரிசனம். உயிரோடு எழுந்த ஆண்டவர் மூன்றாவது முறையாக இந்த தரிசனத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்புறம் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஆமா, நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டாரு, வயிறுலாம் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். நான் உம்மை நேசிக்கிறேன், அதை நீர் அறிவீர் ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமென், 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 ஆமென். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னா
ஆண்டவர் உனக்கு ஒரு வேலை கொடுக்கிறாரு. நேசிக்கிறதுனால உன்னை செய்ய சொல்றாரு. என்ன என்ன வேலை? ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற வேலை. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கேயும் அதே கேள்வி நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்ன நேசிக்கிறீங்களா? அன்னைக்கு பேதுருவின் பேரை சீமோன், யோனாவின் குமாரனாகிய சீமோனேன்னு கூப்பிட்டாரு. இன்னைக்கு உங்க பேரை கூப்பிடுறாரு. உங்க பேரை கூப்பிட்டு என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஆண்டவரே, நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய வேலையில ஈடுபடணும், ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும். அல்லேலூயா. தொடர்ந்து நல்ல கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த சபையில கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நல்ல வார்த்தைகள் எப்பொழுது யார் வந்து இங்க பிரசங்கம் பண்ணாலும் கர்த்தருடைய வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், கொழுமையான வார்த்தைகள், செழுமையான வார்த்தைகள், முன்னேற்றத்திற்கான வார்த்தைகள் எல்லாம் இங்கே கொடுக்கப்படுகிறது. ஆனா எல்லாத்தையும் கேட்டு 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 நம்ம செயல்படாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் நம்ம செயல்படுற வருஷமா மாறுகிறது. அல்லேலூயா. இந்த வருஷம் செயல்படும் ஆண்டு, நாம் செயல்படுகிற வருஷம். ஆண்டவருக்காக செயல்படுகளாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு எவ்வளவோ நன்மைகளை நீங்க செய்திருக்கிறீங்க, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னை நேசிக்கிறேன்னு சொன்னா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? சண்டே ஸ்கூல் எடுன்றாரு. ஆமென். அல்லேலூயா. நம்ம இந்த வருஷம் நம்முடைய பாரமும் அதுதான், இந்த வருஷம் நம்முடைய நம்முடைய லக்கும் அதுதான். ஆகவே இப்பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, உண்மையா என்ன நீ நேசிக்கிறியா? என்ன நேசிக்கிறேன்னு சொன்னா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இங்க ஏறக்குறைய ஒரு 300 பேருக்கு மேல இருப்போம்னு நினைக்கிறேன். 300 பேர், நம்ம ரெண்டு ரெண்டு பேரை போனா 150 டீம் வந்துடும். 150 டீமா நம்ம போனோம்னு சொன்னா ஒரு 10 பேருக்கு ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல போய் ஒரு சண்டே கிளாஸ் எடுத்தோம்னா அங்கே 10 பிள்ளைங்க வந்திருந்தாங்கன்னா கூட 150 × 10 எவ்வளோ? 1500 பிள்ளைங்களுக்கு வார வாரம் சுவிசேஷம் சொல்ல முடியும். எவ்வளோ பெரிய காரியம் செய்யலாம் பார்த்தீங்களா? ஆனால் நம்ம ஒன்றும் செய்யாமல் உட்காந்துட்டே இருக்கோம். இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும், இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் 5000 பேரை போஷி தரல, சீஷனுக்கு தானே இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 5000 பேருக்கு அந்த அப்பத்தையும் மீனையும் கொடுத்தாரு. அப்போ எல்லாரையும் உட்கார வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி கொடுக்கணும்? இந்த பந்தியில் 50 பேராக உட்காந்துருக்காங்க. இந்த பந்தியில் கொடுக்கணும், 50 பேருக்கு கொடுத்துட்டு அப்படியே கொடுக்கணும், அப்படியே கொடுக்கணும், அப்படியே கொடுக்கணும், அப்படியே கொடுக்கணும், அப்படியே கொடுத்து அப்படி தான் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், கொடுத்து முடிக்கணும். ஏன்னா இந்த பக்கம் இப்படி இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்படி கொடுத்துட்டு இங்கே வரணும். இந்த பக்கம் ஒரு வாட்டி கூட அந்த அப்பம் வாங்காமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கமே திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருந்தால் என்னாகும்? இந்த பக்கம் வாங்காமல் அப்படியே இருப்பாங்க. இன்னைக்கு எப்படி தான் நடக்குது? ஒரே இடத்துல திரும்ப திரும்ப அப்பம் கொடுக்கப்படுகிறது. அப்பம் போகாத இடங்கள் பைபிள் சொல்லுது. புலம்பலின் புஸ்தகத்தில் பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. படிங்க பார்க்கலாம், புலம்பலின் புஸ்தகம். குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோட ஒட்டி கொண்டிருக்கிறது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. ஒரே இடத்துல திரும்பி திரும்பி சர்வ் ஆயிட்டு இருக்குது, ஆனா அப்பம் போகாதவங்களுக்கு போகவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பாரப்படுத்தும். இந்த 2018 ஆண்டவர் உனக்கு கிருபையா கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்துல நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும். அல்லேலூயா. ஒரு 10 பிள்ளைகளுக்காவது ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கணும், எல்லாரும் எடுத்தாங்க இந்த வருஷம். ஒரு வாரம் 1500 பிள்ளைகளுக்கு நாம் சுவிசேஷம், இயேசுவை பத்தி அறிவிக்கணும். அது பிரயோஜனமானது, அது நல்லது. பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு அது பிரயோஜனமானது, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது பிரயோஜனமானது, எதிர்காலத்தில் நல்ல ஒரு சந்ததி எழும்புவதற்கு அது பிரயோஜனமானது. ஆகவே இந்த வேலையை செய்யணும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த
நம்ம சும்மா இருக்கிற காலம் இல்லை, ஆண்டவருக்காக செயல்படும் காலம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி ஆண்டவருக்காக செயல்படணும். நாம் நேசிக்கிற ஆண்டவரே நேசிக்கிற ஆண்டவரேன்னு சும்மா சொன்னா பத்தாது. நேசிக்கிற ஆண்டவரேனா உடனே ஆண்டவர் சொல்றாரு, என் கற்பனைகளை, இது என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இன்னொரு இடத்துல என் கற்பனைகளை கை கொள்றார் அவர், கற்பனைகளை கை கொள், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஆகவே இந்த வருஷம் நம்ம செயல்படும் ஆண்டாக இருக்கட்டும். 1500 பிள்ளைகளுக்கு வார வாரம் சுவிசேஷம் அறிவிக்கல நாம் மாற முடியும். அநேக பிள்ளைகளுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், அவர்களை நல்வழிப்படுத்த முடியும். இன்றைக்கு பிள்ளைகள் வேண்டாத காரியங்களில் ஈடுபட்டு அவர்களும் தவறான பாதையில் நடத்தப்படுகிறதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் இப்பொழுது அப்பம் கேட்கிறார்கள். யார் அப்பம்? இயேசு சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே என்று சொல்கிறார். ஆகவே பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள். ஆண்டவரே நம்மை நேசிக்கிறேன்னு சொன்னா நம்ம செயல்படணும். அல்லேலூயா, ஆமென். நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றீங்களா? நீங்க ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னா நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே நாம நேசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. அல்லேலூயா, ஆமென். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக சொல்றாரு. ஆமா ஆண்டவரே, இந்த வருஷம் எனக்கு கிருபையா கொடுத்துருக்கீங்க. 2018 வருஷத்தை கிருபையா கொடுத்துருக்கீங்க. இந்த 2018 நான் உங்களுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் ரெண்டு பேரை சேர்ந்து நான் ஒரு சண்டே ஸ்கூல் எடுப்பேன். தீர்மானம் பண்ணுங்க. நிச்சயம் அந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வருஷமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த பேதுருவை 2 முறை இல்ல 3 முறை கேட்டார். 2வது முறை கேட்கிறாரு, அப்ப நாம நேசிக்கிறேன்னா ஆடுகளை மேய்ப்பாயாக சொன்னார். முதல்ல ஆட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகுதான் இந்த 22வது வசனத்துல என்னது? அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? நீ என்னை பின்பற்றி வா. நீ என்னை பின்பற்றி வா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்து ஆண்டவரை பின்பற்றி வாருங்கள். அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தது மார்க்கு 16:15-16. மார்க்கு 16:15-16 படிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆமா, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். இது எல்லாருக்கும் தேவன் கொடுத்த கட்டளை, கடமை. நீங்கள் உலகமெங்கும் போங்க, எங்க வேணா போலாம். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எங்கேயும் நீ போலாம், ஆனால் முதல் ஆரம்பம் எங்க? எருசலேம்ல. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எங்க? முதல்ல எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர். இதுதான் தேவனுடைய ஒழுங்கு. எருசலேம்னா நீங்க இருக்கிற இடம். ஆமென். ஆகவே ஊழியம் செய்யறது ஆரம்பிக்கிறது எங்கன்னா இருக்கிற இடம். நீ இருக்கிற இடத்துல ஊழியம் செய்யாம, இல்லை நான் அங்கே போறேன், அந்த ஊருக்கு போறேன், இங்க ஊருக்கு போறேன், இந்த ஊர்ல முதல்ல ஊழியம் செய்ப்பா. இருக்கிற இடத்துல ஊழியம் செய். அல்லேலூயா. எருசலேம்ல, அதுக்கப்புறம் யூதேயா அடுத்த ஊரு, அதுக்கப்புறம் சமாரியா அதுக்கு அடுத்த ஊரு, அதுக்கப்புறம் பூமியின் கடைசி பரியந்தம். கிணத்துல கல் போட்டா கிணத்துல தண்ணி என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சின்ன ரவுண்டா இருக்கும், செகண்ட் ரவுண்டு அதை விட பெருசாக இருக்கும், தேர்ட் ரவுண்டு அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் கிணத்தினுடைய செவர் வரைக்கும் என்ன பண்ணும்? அந்த ரவுண்டு போகும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ஒழுங்கு. எப்படி? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எருசலேம். நீ இருக்கிற இடம் தான் எருசலேம். அங்கே ஸ்டார்ட் பண்ணும், அங்கே ஊழியம் செய்யணும். ஆகவே ஊழியம் செய்யணும், எங்கே போனோம், எங்கே வேணால் போக சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லா இடத்துலையும் பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. அதனால நீ இருக்கிற எருசலேம்ல முதல்ல ஆரம்பி. ஆமென். சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பி. இயேசுவை பத்தி பேசு, இயேசுவை பத்தி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு. ஒரு 10 பிள்ளைங்களா இருந்தா கூட அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொடு, தொடர்ச்சியா சொல்லிக் கொடு. நிச்சயமா அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற பயத்துல வளர்வார்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கறதன் மூலமா நீயும் வளர்வ. நான் இந்த ஊழியத்தை செய்வதன் மூலமாக எவ்வளவோ வளர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் கர்த்தருக்குள்ள வளர வேண்டுமானால் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஈடுபடுங்கள். இந்த ஆண்டு நாம் செயல்படுகிற ஆண்டு, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஆண்டு.
சண்டே கிளாஸ் சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை நாம் முழு மூச்சாக எல்லாரும் செய்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஆமென். அடுத்ததாக மார்க்கு சுவிசேஷம் 12:17. மார்க்கு சுவிசேஷம் 12:17. அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ஆமென். அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்னார். ஆகவே அவங்க ஆண்டவரை பிடிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டாங்க, வரி கொடுக்கலாமா, வரி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மாட்டி வைக்கலாம்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு, ஒரு காசை என்கிட்ட கொண்டு வந்து காமிங்கன்னாரு. காசை காமிச்சாங்க. அப்போ இதனுடைய சுரூபம் மேலெழுத்தும் யாருடையதுன்னு கேட்டாரு, ராயனுடையது. அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும், வரி எல்லாம் செலுத்த வேண்டியது ராயனுக்கு, அதை நீங்க செலுத்துங்க, தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க. அப்ப தேவனுடையது என்ன? நிறைய இருக்கு பைபிள்ல, ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். தேவனுடையது என்ன? 1 கொரிந்தியர் 6:15. 1 கொரிந்தியர் 6:15 படிங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. ஆமா, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறது என்பதை அறியீர்களா? ஆகவே நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயவமாய் இருக்கிறது. ஆகவே அதை என்ன பண்ணக்கூடாது? நாம் வேசியின் அவயவங்களாக மாற்றக்கூடாது. ஆமென். 13 படியுங்கள். 13 வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. ஆமா, சரீரம் கர்த்தருக்கே உரியது. சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல, சரீரம் கர்த்தருக்கே உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 20 படியுங்கள். 20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். கிரயம் என்ன? கிரயம் ஆண்டவர் நம்மளை கிரயம் செலுத்தி வாங்கி இருக்கிறார். என்ன கிரயம் சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் ரத்தம் சொல்லக்கூடாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தம், விலையேறப்பெற்ற ரத்தத்தினால நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆகையால் உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமா, கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன் உங்கள். ஆகையால் தேவனுக்குடையவைகள் ஆகிய உங்களுடைய சரீரம், சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவன் என்ன பண்ணுங்க? மகிமைப்படுத்துங்க. சரீரத்துல தேவனை மகிமைப்படுத்துங்க. எப்படி மகிமைப்படுத்த முடியும்? ஊழியம் செய்வதன் மூலமாக, அல்லேலூயா, ஒரு சண்டே ஸ்கூல் எடுப்பதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த முடியும். இந்த சரீரம் கிரயத்துக்கு ஆண்டவர் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவன் என்ன பண்ணும்? மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.